ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியது குறித்து தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஆளுநரும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, மரபுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவருக்கென்று தனிப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. அவர் ஒரு ஊடுபயிர் மாதிரி தான், அவர் முக்கியமான பயிர் கிடையாது. ஏதாவது ஒன்றை ஒரு பயிரை சுற்றி வர வளர்கிற கொடி போன்றுதான் அவர். அவருக்கு அது புரியவில்லை, அந்த இடத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எனவே சுய அதிகாரம் இல்லாத, தன்னால் எதுவும் செய்ய முடியாத, தனக்கென்று அதை போன்ற பிரத்யேக அதிகார வரம்பு இல்லாமல் செயல்படுகிற ஒரு ஆளுநர் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கீழே விழுவது பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தமிழக முதல்வரின் கடிதத்திற்கு எதிர்வினை ஆற்றுவார் என்று பெரிதும் நம்புகிறேன். குடியரசுத் தலைவர் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், சங் பரிவார்கள் அவரை செயல்பட விடாமல் கட்டுப்படுத்தக்கூடாது. ஆளுநர் தனது அரசமைப்பு சட்டப்பூர்வமான கடமைகளை செய்ய தவறுகிறார். சட்டப்பூர்வமான கடமைகளை செய்யாமல் சனாதன அரசியலை நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடியை தருவது மட்டுமே அவரது நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. என்ன, ஆளுநருங்கிற ஒரு பொறுப்பே அவசியமற்றது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம். ஆளுநருங்கிறது நியமன உறுப்பினர். அவர் அரசு ஒரு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களோ சட்டங்களோ போட்டு கொண்டு வந்தால் அதற்கு அதை ஆமதித்து கையெழுத்திடுறது தான் அவர் வேலை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் தான் அப்படித்தான் இயங்கியிருக்கிறாங்க. இவங்கள பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இது மாதிரி ஆட்களை போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குதர்க்கத்தை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆந்திராலையும் சரி, புதுச்சேரியிலையும் சரி. புதுச்சேரியில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் நாராயணசாமி என்ன பாடுபடுத்தினாங்க அந்த அம்மானு உங்களுக்கு தெரியும். கிரண்பேடி ஒரு வேலையை கூட செய்யவில்லை.